ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் ஃபிஃப்த் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடையில EE3014 பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் ரினியூபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி மறக்காமல் அந்த சப்ஜெக்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க ஃபிஃப்த் செமஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சிங்கன்னா, செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா EE3014 பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் ரினியூபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரினியூவல் எனர்ஜி ஜெனரேஷன் ஆன் த என்விரான்மெண்ட் கண்டிப்பாக வந்து இது கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரினியூவபிள் எனர்ஜியிலிருந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து 13 மார்க் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் செல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபியூல் செல் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோமாஸ் எனர்ஜி கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைட்ரஜன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் செல் இந்த ஃபியூல் செல்ல தனியாகவே கேட்கலாம், உங்களுக்கு 2 மார்க்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெட்ஸ் லிமிட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இன்ட் எனர்ஜி இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிவி இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு TFIG ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இதை படித்ததுக்கப்புறம் PMSG இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த TFIG கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 2 மார்க்கில் ரிலேட்டிவ் வந்து பிக் குவஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் PMSG ரொம்ப முக்கியமான ஒன்று. WECS இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு TFIG கண்டிப்பாக வந்து 2 மார்க்ல எதிர்பார்க்கலாம், ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ்லேயே பார்க்கலாம், ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் SCIG அண்ட் TFIG கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரிட் இன்டெகிரேட்டட் சோலார் பிவி சிஸ்டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்டாண்ட் அலோன் பிவி சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்ட் அலோன் பிவி சிஸ்டம்ஸ் வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்ல கேட்குறாங்க, இருந்தாலும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்டாண்ட் அலோன் பிவிசி வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அது முக்கியமான ஒரு டாபிக். யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் பக் பூஸ்ட் கன்வெர்டர் இன் சோலார் ஃபோட்டோ வால்டிக் சிஸ்டம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு இன் பேட்டரி சைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த பேட்டரி சைசிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் சோலார் பிவி சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுமாதிரி பிளாக் டயக்ராம் ஆஃப் த சோலார் பிவி சிஸ்டம்ஸ் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் 13 மார்க் ஸ்பிட் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த பிளாக் டயக்ராம்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் இன்வால்வ்ட் இன் கிரிட் கனெக்ஷன் இஷ்யூஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்களுக்கு அந்த பேட்டரி சைசிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரிட் இன்டராக்டிவ் இன்வெர்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது 2 மார்க்ல கூட கேட்கலாம். நீங்கள் வந்து 13 மார்க் படிக்கிங்க அப்படின்னா, பார்ட் பியில் படிக்கிங்க அப்படின்னா அதை 2 மார்க்ல கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதே ஒரு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு 3-phase ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்ஸ் இது பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட் இஸ் கால்டு மேட்ரிக்ஸ் கன்வெர்டர்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மேட்ரிக்ஸ் கன்வெர்டரை கூட பிக் குவஸ்டனில் கேட்கலாம், ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பிரீஃபாக பார்த்துக்கோங்க. PWM இன்வெர்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, AC-DC கன்வெர்டர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MPPD கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 மார்க்ல கேட்கறது சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களை படிக்கிங்க அப்படின்னா அது ஷார்ட் ஆகும் ப்ரீஃபாகவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் அண்ட் டைப் ஆஃப் ஹைபிரிட் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஹைபிரிட் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு அதோட டைப்ஸ் கேட்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிட் சிஸ்டம் கேட்கலாம். அதனால் ஹைபிரிட் சிஸ்டம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க, 2 மார்க்லேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MPPD இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சமையல் நீட் ஃபார் ஹைபிரிட் சிஸ்டம்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, 2 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சமையல் ஹைபிரிட் சிஸ்டம் பார்த்து வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு பிக் குவஸ்டனில் வந்து ப்ரீஃபாக கேட்குறப்போ இது கேட்குற சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி டீசல் பிவி ஹைபிரிட் சிஸ்டம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணிக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு டாபிக்ஸும் ஒமிட் பண்ணாங்க, மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் டயர் இருக்கு, ஸோ நல்லா படிக்க பாருங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சந்திப்போம்.